ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கைடன்ஸ். ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ வந்து ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் நேத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட மெயினாக அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை சுற்றி நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது. இந்த சேட்டலைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சேட்டலைட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இதாகிடும், அபேண்டன்ட் ஆகிடும், அப்போ அது அங்கே அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து என்னென்னா நிறைய துகள்கள் வந்து இந்த ஃபுல்லாக இருக்கும். இது இந்த துகள்கள் வந்து ஆக்டிவான ஒரு சேட்டலைட் மேலே பட்டுச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி துகள்கள்லாம் முன்னாடியே வரக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் நேத்ரா அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை வந்து இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது பண்ண போகிறாங்க. இதில் என்னென்னா வந்து இவங்களே வந்து ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெலஸ்கோப் வந்து இங்கே வெளியே வைக்க போகிறாங்க. இந்த டெலஸ்கோப் என்ன பண்ணுன்னா நம்ம இந்தியாவுக்கு மேலே இருக்க சேட்டலைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கும். அதாவது என்னன்னா ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவேர்னஸ் வச்சு என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு துகள்கள் வந்து நம்ம சேட்டலைட் மேலே மோத வருது, இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேற ஒரு மிசைல் மூலிமா வந்து வெளியிருந்து ஒரு நம்ம மிசைல் அட்டாக் நம்ம சேட்டலைட் அட்டாக் பண்ண வருதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அதை வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா வந்து இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஏதாவது இடிக்க வருதுன்னா யார் வந்து இது கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து டேட்டா கொடுப்பாங்க. அதாவது அமெரிக்காவும் கனடாவும் சேர்ந்து ஒரு வச்சுருக்காங்க, அவங்க தான் வந்து நம்ம டேட்டா கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் நேத்ரா மூலமா நம்மளே வந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த ஸ்பேஸ் சிச்சுவேஷன் அவேர்னஸை நம்மளே கெட் பண்ண போகிறோம். அதான் இந்த ஆப்ஜெக்ட் ப்ராஜெக்டோட மெயினான அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் எலஃபண்ட் காலனி இன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் பார்த்திங்கன்னா வந்து பாகல்பூர் அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க்கில் எலஃபண்ட் காலனியை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த எலஃபண்ட்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சத்தீஸ்கரில் இருக்க எலஃபண்ட்ஸ்லாம் வந்து இந்த மத்திய பிரதேஷ் வந்தனா இங்கே ஒரு எலஃபண்ட் காலனியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாத்பூரா மவுண்டன் ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது. இதை நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான டைகர் இருக்குது. ஸோ டைகர் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க மத்திய பிரதேசம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டைகர்ஸ் வந்து மத்திய பிரதேசில் தான் இருக்குது. இதில் இன்னொன்னா பன்னா டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மத்திய இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், அது எலஃபண்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இவ்வளோ இந்தியாவிலேயே அதிகமான எலஃபண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு கர்நாடகா, செகண்டு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், தேர்டு தான் கேரளா. சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேரளா ஃபஸ்ட்டு நினச்சிட்ருப்போம், கிடையாது. ஃபஸ்ட்டு கர்நாடகா, செகண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், தேர்டு தான் வந்து கேரளா. நெக்ஸ்ட், 27th நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் 2019. ஸோ 27th சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், கேரளா. சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் என்னென்னா சில்ட்ரன்ஸுக்கு சயின்ஸை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டெக்னோகிராஃப்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டால்ஸ் வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதோட தீம் என்ன பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன் ஃபார் க்ரீன் அண்ட் ஹெல்த்தி நேஷன். நெக்ஸ்ட், ரோஹினி 200 சவுண்டிங் ராக்கெட். இது என்னென்னா இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோ வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்கா, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இது எங்கே இருக்குன்னா தும்பா, கேரளாவில் இருக்குது. இந்த ரோஹினி சவுண்டிங் ராக்கெட் இது எதுக்கு லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு வந்து வளிமண்டல், அதாவது நம்மளோட அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. ட்ரோபோஸ்பியர், சேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இது என்னென்னா எக்ஸோஸ்பியர் தான் வந்து நம்மளையும் அவுட்டர் அட்மாஸ்பியர்லாம் சேர்த்தும். இன்னொன்று உள்ளக்குள்ளே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர், ஸ்டோப்போஸ்பியர், சேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர்னு சொல்லுவாங்க. தெர்மோஸ்பியருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே சேஞ்சஸ் வந்தீங்கன்னா இந்த அப்பர் அட்மாஸ்பியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோலார் அரோரா அந்த மாதிரிலாம் நடக்கும். அதாவது என்ன எலிப்ஸ், எக்லிப்ஸ் நடக்கும்போது நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கா தான் இந்த சவுண்டிங் ராக்கெட்டை வந்து அனுப்பிச்சிருக்காங்க இஸ்ரோ. இது என்ன பண்ணணும்னா அங்கே போய் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணி அந்த அட்மாஸ்பியரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும். நெக்ஸ்ட், தனு ஜாத்ரா ஃபெஸ்டிவல். இது தனு ஜாத்ரா ஃபெஸ்டிவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் தேட்டர் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. ஓப்பன் தேட்டர்னா இந்த மாதிரி ட்ராமாஸ் பண்ணுவாங்க, ஓப்பனாக இருக்கும், அந்த ஒரு பிளேசஸில் ட்ராமா பண்ணுவாங்க. இந்த ஜாத்ரா ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா 11 டேஸ் நடக்கும். எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் நடக்குது. இது எதோட கதைன்னு பார்த்தீங்கன்னா லார்டு கிருஷ்ணாவும் அவரோட அங்கிள் கன்சா அவருக்கு நிறையத்துக்கு நடக்கிற ஒரு இதுதான் வந்து இது. இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் இது வந்து இடம்பெற்றிருக்கு. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஓப்பன் ஏர் ட்ராமா, அதாவது 11 நாள் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா வந்து இதுதான். ஸோ அதனால தான் இந்த தனு ஜாத்ரா ஃபெஸ்டிவலை வந்து கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், கேரளா ஆன்டி சிஏ ரெசல்யூஷன். போன பார்ட்டில் பார்த்தோம், அதாவது
சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு இது வந்து ரிலீஜியஸ் கிரவுண்ட்ஸில் செகுலரிசம், இந்தியாவோட செகுலரிசத்தை வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறனால இதுக்கு எதிராக வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டேட் இது தான் இதை சென்ட்ரல் கொண்டு வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நாங்கள் கேரளாவில் நடைபெற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா கேரளா. நெக்ஸ்ட், ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. ரயில்வே வந்து புதுசாக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்கு, அதான் 139. இது மூலிமா என்னென்னா குயிக் கிரீவன்ஸ் அண்டு பேசஞ்சர்ஸ் ஜேர்னி, அதாவது பேசஞ்சர் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறேன்னா அப்போ அவருக்கு ஏதாவது வந்து கஷ்டங்கள் ஏற்பட்டது இல்லை தேவைகள் ஏற்பட்டதுன்னா இந்த 139 அப்படிங்கிற ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லலாம். முன்னாடி வந்து 182 வந்து எக்ஸப்ஷனாக இருந்தது, இப்போ எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி 139 கொடுத்துருக்காங்க. இது 12 மொழியிலே இது பேசப்படும். நெக்ஸ்ட், ஃபஸ்ட்டு டேர்ட்டில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். டேர்ட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃப்ரெஷ் வாட்டர் டேர்ட்டில், ஸோ மெரைன் வாட்டர் டேர்ட்டிலுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் டேர்ட்டில். ஃப்ரெஷ் வாட்டர் டேர்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவரில் மட்டும்தான் இருக்கும். இந்த ரிவரில் இருக்க டேர்ட்டில்ஸை வந்து நிறைய பேர் கடத்திட்டு வந்துருவாங்க வியாபாரத்துக்காக. ஸோ இது வந்து ரீஹாபிலேட் பண்ணணும் அப்படிங்காக ஃபஸ்ட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாகல்பூர் ஃபாரஸ்ட் டிவிஷன் பீகார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 ரிவர் டேர்ட்டில்ஸை வந்து இங்கே வந்து வச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அதை வந்து உள்ளே இன்டெக்ட் பண்ணிடுவாங்க ரிவருக்குள்ளார. ஸோ இதை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், குளோபல் சைல்டு ப்ரொடிஜி அவார்டு. இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுச்சிதா சதீஷ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த அவார்டு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிங், இவங்க பார்த்தீங்கன்னா 120 லாங்குவேஜஸில் பேசுவாங்க, அதாவது சிங் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஹியா அபி அபீப் அப்படின்னு ஒரு அரபிக்கில் வந்து இவங்களோட சாங் ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த குளோபல் சைல்டு ப்ரொடிஜி அவார்டு எதுக்குன்னா யார் வந்து பெஸ்ட்டாக வந்து டேலண்ட்ஸ் வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸில், டான்ஸ், மியூசிக், ஆர்ட், ரைட்டிங், ஆக்டிங், மாடலிங், சயின்ஸ், இந்த மாதிரி யார் வந்து எக்ஸப்ஷனலான சைல்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதா. இந்த அவார்டு யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் நிறைய பேர் சேர்ந்து அது கொடுக்குறாங்க, இந்த சைல்டு ப்ரொடிஜி அவார்டு. வேர்ல்டு பிரைலி டே 2020 January 4. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா January 4 வந்து நம்ம வந்து வேர்ல்டு பிரைலி டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். காரணம்னா லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிற இந்த பிரெய்லி சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிச்சார். எதுக்குன்னா கண்ணு தெரியாதவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் பார்த்தீங்கன்னா January 4 வந்து வேர்ல்டு பிரெய்லி டேவை வந்து 2019 வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 18th செஷன் ஆஃப் தி இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸ். இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிற ஒரு காங்கிரஸ் மாநாடு இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணூரில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு டைமாக வந்து இது எப்போ ஃபோன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1935 இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் எங்கே நடந்துன்னு பார்த்தீங்கன்னா பூனாவில் நடந்திருக்கு. ஸோ மகாராஷ்டிராவில் பூனாவில் தான் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் நடந்திருக்கு. போன வருஷம் 2019 எங்கே நடந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கண்ணூர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், EBCAS ப்ராஜெக்ட் ட்ரைனிங் மாடியூல். இந்த ட்ரைனிங் மாடியூல் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கானு பார்த்தீங்கன்னா வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் அவங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு வந்து எப்படி வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும், அதேமாதிரி அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கானா அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மூவ்மெண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏர்போர்ட் வந்து பெரிய ஏரியாங்களில் அவங்க மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி பேப்பர்லெஸ் ஆஃபீஸாக மாற்றணும் அப்படிங்காக சிவில் ஏவியேஷன் கொண்டு வந்த இது ப்ராஜெக்ட் தான் என்னன்னா EBCAS ப்ராஜெக்ட் ட்ரைனிங் மாடியூல். நெக்ஸ்ட், யூனிசெஃப் ரிப்போர்ட் ஆன் சில்ட்ரன். யூனிசெஃப் இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆராய்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, சில்ட்ரனுக்கு பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2010 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு அதிகமான சில்ட்ரன்ஸ்க்கு மேலே அட்டாக் நடந்திருக்கு. இந்த ஃபோல்டு வந்து 3 times அதிகமாக இருக்குது. டெட்லி டெக்கேடுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 2010 டெட்லி டெக்கேட், அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு எதிராக அதிகமான வன்முறை நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இபவுட்டி ஆப். இந்த ஆப் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கவர்னன்ஸ், அதாவது கவர்மெண்ட் கட்டக்கூடிய டாக்ஸஸ் எல்லாமே வந்து லேண்ட் ரெவன்யூ எல்லாமே இனிமேல் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் டேரெக்டாக வந்து கட்ட முடியும் அப்படிங்கிறத இது கொடுத்துருக்காங்க. அன்லெஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரீயாக எல்லோரும் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்ஸஸ்லாம் பே பண்ணலாம், மெயினாக லேண்ட் ரெவன்யூ பே பண்ணலாம். நெக்ஸ்ட், குளோபல் ஃபேமிலி டே January 1. ஸோ பார்த்தீங்கன்னா உலக லெவலில் ஜனவரி 1 தான் என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் ஃபேமிலி டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி டே வந்து என்னென்னா குளோபல் லெவலில் ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மனிதர்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் இது செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், அவங்கார்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல். இந்த மிசைலை யார் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மிலிட்ரி இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் காண்டினென்டல் வெப்பன், அதாவது என்னென்னா இன்டர் காண்டினென்டலாக கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் இது. இதை வந்து ரஷ்யா வந்து மிலிட்ரி வந்து ப்ரீவியஸாக இது ப்ராஜெக்ட் 404
4202 வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த இதுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அவங்கார்டு அப்படின்னு சொல்லி ஹைப்பர்சோனிக் மிசைல் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டை விட 27 மடங்கு ஸ்பீடாக வந்து ட்ராவல் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹைப்பர்சோனிக் இன்டர் கான்டினென்டல் அதாவது கண்டமிட்டு கண்டம் தாக்கக்கூடிய வல்லமைப்பட்டது இந்த அவங்கார்டு. நெக்ஸ்ட் இ ஆப்ஷன் பிளாட்ஃபார்ம் இபிகிஏஆர்ஏஒய் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து இது இருக்கும். ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னா அவங்களுக்கு அடமான மார்டேஜ் பண்ண நிறைய பொருட்களை வந்து அவங்க திருப்பி பெறாமல் இருப்பாங்க. அப்படி திருப்பி பெறாமல் இருந்த அந்த மார்டேஜ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த பிளாட்ஃபார்மில் போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து லோன் வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து இந்த வீடை கட்டலைனா அதை வந்து பேங்க் கைப்பற்றும். இப்போ இந்த வீட்டை வந்து இந்த போர்ட்டலில் போட்டுருவாங்க, யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பிட் பண்ணி இந்த போர்ட்டல்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதோட அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2019 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, இது எங்கே இருக்குதுன்னா டெஹ்ராடனில் இருக்குது. இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது இந்தியாவில் அப்படின்லாம் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க. அதோட ரிப்போர்ட் தான் இந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க. போன வருஷம் அதாவது 2019 வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் பார்த்தீங்கன்னா 5,188 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் இருக்குது. லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் அதாவது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்களே இந்த கடல் பக்கத்தில் இருக்கிறது அது எங்கே இந்தியாவில் அதிகமாக இருக்குதுன்னா குஜராத்தில் தான் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஃபாரஸ்ட் இந்த 2 வருஷத்தில் ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக எங்கே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அதிகமான ஃபாரஸ்ட் ஏரியா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 107th இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ். இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு கர்நாடகா. ஸோ எங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த சயின்ஸ் காங்கிரஸில் எப்படி வந்து நம்ம இந்தியாவில் இருக்க அடிப்படையான பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறது அப்படி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 4th ரீஜனல் அகாடமிக் சென்டர் ஃபார் ஸ்பேஸ். அகாடமிக் சென்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான அகாடமிக் தேவையான அகாடமிக்னால் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது வந்து இஸ்ரோ வந்து இப்போ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, லட்சத்தீப் இங்கெல்லாம் இருக்குது. இது போக வந்து இப்போ புதுசாக வந்து இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீஜினல் அகாடமிக் சென்டர் எங்கே லான்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், செகண்ட் பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி, தேர்ட் பார்த்தீங்கன்னா குருஷேத்ரா சரிங்களா. நெக்ஸ்ட் ஒய்எஸ்ஆர் ஆரோக்கிய யாத்ரா ஸ்கீம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆந்திரா கவர்மெண்ட் தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒய்எஸ்ஆர் ஆரோக்கிய சாஸ்திரி ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். எது பார்த்தீங்கன்னா புவர் பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மூலிமா ஒரு ஒரு ஃபேமிலிக்கு 5 லேக்ஸ் வரைக்கும் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஃபீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது கிடைக்கும். நெக்ஸ்ட் பலாவு பேண்டு சன்ஸ்கிரீம் க்ரீம் ஸோ பலாவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பசிபிக் நேஷன். இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா நியூ கயானாக்கு மேலே இருக்க ஒரு சின்ன பசிபிக் ஐலாண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீம் வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சன்ஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்க கோரல் பவள பறவைகள் வந்து இந்த இதில் என்ன இருக்குன்னா ஆக்சிபென்சோயின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இது வந்து தண்ணியில் கலந்து அது வந்து இங்கே கோரல்ஸை வந்து ஃபுல்லாக ப்ளீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஏன் பலாவு இது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா பலாவு வந்து யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பாரிஸ் கிளைமேட் சேஞ்சு அவங்க ரேட்டிஃபை பண்ணால இது பண்ணுற மூலிமா அவங்களோட ஃப்ரெஜைல் என்விரான்மெண்ட் வந்து பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க். இந்த யுனெஸ்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் வச்சிருக்காங்க, அதாவது கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க். இதனால் ஒரு ஒரு சிட்டிக்கு ஒரு தீம் வச்சு பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வியட்நாமோட கேபிட்டல் ஹனாயை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. இது வந்து எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 2004 இது வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்னா இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மும்பையை வந்து கிரியேட்டிவ் ஃபிலிம் சிட்டின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாத் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரானமி அதாவது நல்ல உணவு வகைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஹைட்ராபாத் கேஸ்ட்ரானமி கேட்டகரியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பெடல் ஃபிஷ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் யாங்ஸே ரிவர்னு ஒன்று இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு ஏஷியன் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் சைனா சீல போய் சேரும். இந்த யாங்ஸே ரிவரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் வேகதான் இருந்ததுன்னா பெடல் ஃபிஷ் ஆஃபன்லி கால்டஸ் பாண்டா ஆஃப் யாங்ஸே ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த யாங்ஸே ரிவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் நீளமான போகக்கூடிய ஒரே நாட்டுக்குள்ளே அதிக ரொம்ப நீளமாக ஒரு ரிவர் போகுதுன்னா அதுதான் இந்த யாங்ஸே ரிவர்னு சொல்லுவாங்க. இதில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த பெடல் ஃபிஷ் வந்து ரீசெண்டாக வந்து சைனா என்ன சொல்லி வச்சு முழுமையாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 feet வரைக்கும் இது வந்து நீளம் இருக்கும். இது வந்து இப்போ அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சைபர்
சேஃப் விமன் இனிஷியேட்டிவ். இது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சைபர், அதாவது இன்டர்நெட்டில் விமன்ஸுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதுலேருந்து அவங்க எப்படி தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலியம் என்னென்னா விமன்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், எப்படி வந்து சைபர் ஸ்பேஸில் அவங்க ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறத ஃபஸ்ட் இந்தியன் டீச்சர் அவங்களோட ஞாபகார்த்தம் மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட செகண்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். எங்கள் எக்ஸாம் கைடன்ஸ் சேலஞ்சுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.